உடல்நிலை சரியில்லாத தாயை சொந்த மகனே மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்த கொடூர சம்பவம் குஜராத்தில் நிகழ்ந்துள்ளது. சந்தீப் நத்வானி என்பவர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியிலுள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவரின் 64 வயதான தாயார் ஜயா ஸ்டீபன் பல நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 29 ஜயா ஸ்டீ மாடியிலிருந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து காவல்துறை சந்தீப்பிடம் விசாரித்த போது தன் தாய் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். ஜயா ஸ்டீயின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜயா ஸ்டீயின் உடல்நிலையை பார்க்கும் போது அவர் தானாக நடந்து சென்று மாடியிலிருந்து கீழே குதிக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. சந்தீப் குடியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது காவல்துறைக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஜயா ஸ்டீ பலியான அன்று சந்தீப் ஜயா ஸ்டீயை வலுக்கட்டாயமாக மாடிக்கு இழுத்து செல்கிறார். சிறிது நேரத்தில் சந்தீப் மட்டும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய வீட்டுக்குள் சென்று தாழிட்டுக் கொள்கிறார். சற்று நேரத்தில் ஒருவர் வந்து சந்தீப்பின் வீட்டின் கதவை தட்டி ஜயா ஸ்டீ கீழே விழுந்து கிடப்பதை தெரிவிக்கிறார். சந்தீப்பும் எதுவுமே தெரியாதது போல் ஓடுகிறார். இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து சந்தீப் தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கொலைக்கு சந்தீப்பின் மனைவியும் உடந்தையாக இருந்துள்ளார். உடல்நிலை சரியில்லாத தாயை கவனித்துக் கொள்வதில் ஏற்பட்ட சலிப்பே தாயை கொலை செய்ய தூண்டியுள்ளது என்று அக்கம்பக்கத்தினர் ஊடகங்களிடம் கூறியுள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.